இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணமான இந்த நாள். எனவே அந்த நல்ல அழகான அன்பு நிறைந்த அந்த திரு இருதயத்திடம் நம்மையே ஒப்பு கொடுத்து, உமது இதயத்தை போல எனது இதயத்தை மாற்றும் இயேசுவே என்கின்ற இந்த மனவெளிய ஜபத்தோடு இந்த நாளினுடைய இறைவார்த்தையை கேட்க உங்களை பிரியத்தோடு அழைக்கின்றேன். இயேசு இறைமகன் என்று தூயாவையும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5-6 மற்றும் 8-13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 147. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. 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 சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் திறந்தது, தந்தையின் குரல் ஒலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி 1வது பிரிவு, பிரிவு 1, 7-11. அக்காலத்தில் யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகின்றார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் இருக்கின்ற நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றிலே யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவைப் போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்ற இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படியாய் அடையாளம் கண்டுகொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று ஒரு குரல் ஒலி கேட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தை இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகின்றார் என்றால், என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று கூறுகின்றார். இந்த மகன் மாத்திரம் தந்தைக்கு மகனா, அல்லது நாம் எல்லாருமே அவருடைய மக்களா? இந்த கேள்வியை இன்றைக்கு கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் எதனால் இறை மகன் என்று சான்று பகரப்பட்டார் என்று சொன்னால்,
தூய ஆவியாலும் நீராலும் இரத்தத்தாலும் மறைசாட்சிய பலியின் வழியாக அவர் இறைமகன் என்கின்ற அந்த சான்று பகரப்படுகின்றார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். இதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதலாவது வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியே உண்மை என்று நாம் எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை படிக்க பார்க்கின்றோம். எனவே அவர் இறை மகன் என்பதனை தூய ஆவியினுடைய அபிஷேகம் உணர்த்துகின்றது. நீரினால் திருமுழுக்கு பெற்று அவர் இறைமகன் என்பதனை உணர்த்துகின்றார். அதோடு மட்டுமல்ல, சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி அந்த படைவீரன் கண்டுகொள்ளுகின்றான், இவர் உண்மையிலேயே இறைமகனாய் இருக்கின்றார் என்பதை அவருடைய மரணத்திற்கு பின்னர் புரிந்து கொண்டான் என்பதை நாம் நற்செய்தியிலே படிக்க பார்க்கின்றோம். ஆக தூய ஆவி, நீர், இரத்தம் இந்த மூன்றுமே அவர் கடவுளினுடைய மகனாயிருந்தார், இறை மகனாயிருந்தார் என்பதற்கு சான்று பகர்ந்தது என்பதை நம்மால் அறிய பார்க்கின்றோம். இதே போலத்தான் நாம் எல்லாருமே நீரால் கழுவப்பட்டிருக்கின்றோம். அருளப்பர் தன்னுடைய நற்செய்தியிலே நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு அந்த பெண்மணியை பார்த்து சொல்வது போல, யார் ஒருவர் புதிய படைப்பாக மாறுகின்றார்களோ, நீரினாலும் தூய ஆவியினாலும் அபிஷேகம் செய்யப்படுகின்றார்களோ அவர்கள் புதிய படைப்பாய் மாறுகின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாம் யோவானினுடைய நற்செய்தி நான்காம் அதிகாரத்திலே படிக்க பார்க்கின்றோம். எனவே நாமும் மீண்டும் படைக்கப்பட்டிருக்கின்றோம், புதிய படைப்பாய் மாறியிருக்கின்றோம், நீரினால் கழுவப்பட்டிருக்கின்றோம், தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம். எனவே நாமும் இறை மகன்தான், கடவுளினுடைய மக்கள் நாம் என்பதுவே உண்மை. எனவே கடவுளினுடைய மக்களாய் நாம் இருக்கின்ற காரணத்தினால், இறை மகனாய் மகளாய் நாம் இருக்கின்ற காரணத்தினால், நாம் நம்முடைய வாழ்விலே பெற்ற அந்த தந்தைக்கு நாம் ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோமா? உன்னிலே நான் பூரிப்படைகின்றேன் என்று இயேசுவை பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்மை பார்த்து, உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன் என்று நாம் சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கின்றோமா என்கின்ற இந்த கேள்வியை கேட்டு பார்ப்பது சாலச் சிறந்தது. அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, நீரினாலும் தூய ஆவியினாலும் அபிஷேகம் பெற்ற மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே புதிய படைப்பாய் மாறி இறை மகனாக மகளாக திருமுழுக்கிலே திடப்படுத்துதலிலே நாம் புறப்படுத்திருக்கின்றோம். எனவே புறப்படுக்கப்பட்ட புதிய மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே பழைய பாவ வாழ்வுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய வாழ்க்கையை அணிகலனாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனை உணர்ந்து வாழ்விலை நாம் பயணப்படுகின்ற பொழுது நம்மையும் பார்த்து ஆண்டவர் கூறுவார், உன்னை குறித்து நான் உண்மையிலேயே பெருமிதம் அடைகின்றேன், பூரிப்படைகின்றேன் என்று அந்த இறுதி தீர்வை நாளின் போது நிச்சயமாய் கூறுவார் என்பது உண்மை. அப்படி அவர் கூறும் அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு என்கின்ற இந்த உன்னத எண்ணத்தோடு இந்த நாளை நாம் செலவழிப்போம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய நல்ல மேலான வாழ்விலே இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தார். நாம் ஒருவேளை அந்த நிலைக்கு நாம் ஆளாக்கப்படாவிட்டாலும், வாழ்வினுடைய ஒவ்வொரு துளியையும் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் ஆண்டவருக்கு உரியதாய் மாற்றி மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் நம்மிலே பூரிப்படையும் அளவுக்கு நம்முடைய செயல்கள் உன்னதவையாய் அமைந்திட இந்த நாளிலே உறுதியெடுத்துக் கொள்ளுவோம். அப்பொழுது நாம் ஒவ்வொருவருமே மேலும் மேலும் அவரை போல ஆசீர்வதிக்கப்பட்டு, அவர் அன்றைக்கு தந்தையினுடைய வலது பக்கம் அமர்ந்தாரோ அதே போல நாமும் அந்த வான் வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்பதுவே உண்மை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாக்குவோம்.